செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சரியாக காலை ஆறு மணி அளவில் தற்போது அந்தமணிக்கப்புறத்தீவு போட் பல்லார் அருகே அழுத்தம் நிலவி வருகிறது அல்லது தாழ்வு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் காற்று அழுத்த தாழ்வு நிலை என்றே எடுத்துக்கொள்ளலாம் இந்த தாழ்வு நிலை அடுத்து வரக்கூடிய எட்டு மணி நேரத்தில் தீவிர காற்றழுத்தமாக மாறி பின்னர் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று இரவுக்குள்ள கொள்ள வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம்னா இரண்டு நாட்கள் அதாவது இன்று இரவு அல்லது இன்று மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் அல்லது காற்று இருக்கலாம் அதன் பின்னர் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதிகளில் வளிமண்டலத்தில் சாதகம் நிலை இருக்கும் நிகழ்வு என்பது இந்திய மாநிலங்கள் வழியாக அரபிக்க கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அதனால் தமிழகத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மட்டும் மழைப்பொழிவு சற்று தடைபடும் போல் இருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது உறுதி இந்த நிகழ்வை பொறுத்து தான் தமிழகத்தில் இனிமேல் மழை வெப்பச்சலன அடிமலை அதிகரிப்பதும் குறைவதும் இருக்கும் இந்த நிகழ்வு கரையை கடந்த பின்னர் படிப்படியாக மழைப்பொழிவு என்பது அதிகரிக்க தான் செய்யும் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சிறப்பான மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழையின் இது ஒரு இறுதிக்கட்ட நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம் இதன் பின்னர் அக்டோபரில் இரண்டு அல்லது மூன்று நிகழ்வுகள் வரலாம் ஆனால் இது செப்டம்பரின் இறுதிக்கட்ட நிகழ்வாக நான் எடுத்துக்கொள்கிறேன் போல் பொதுமக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் வானிலை குழு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வானிலை குழுவோடைய லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க